சௌந்தர கோகிலம் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் இரண்டு அதிகாரம் ஏழு விதை கோட்டைக்குள் ஏலி பகுதி ஆறு தனியாக விடப்பட்ட சவுந்தரவல்லி அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு முறுக்காக நடந்து கற்பகவல்லி அம்மாள் படுத்திருந்த அந்த புறத்திற்குள் நுழைந்து இருந்த ஒரு கண்ணாடி விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு போய் கற்பகவல்லி அம்மாள் படுத்திருந்த கட்டிலண்டை நெருங்கி நின்று விளக்கை அந்த அம்மாளது முகத்திற்கு அருகில் பிடிக்க அதன் வெளிச்சம் பழிச்சென்று அவளது முகத்தில் தாக்கியது அரை நித்திரையில் உணர்வு கலங்கி படுத்திருந்த கற்பகவல்லியம்மாள் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கண்களைத் கொண்டு வந்திருப்பது யார் என்று பார்க்க முயன்றாள் விளக்கு நிரம்பவும் சமீபத்திலிருந்தது ஆகையால் நன்றாக பார்க்க முடியாமல் கண் கூசியது சிறிது நேரம் சிரமப்பட்டு அவள் தனது கண்களை மெதுவாக திறந்து பார்த்தாள் சௌந்தரவல்லி கற்பகவல்லியம்மாள் இடத்தில் அதுவரையில் நெருங்கி பேசியதில்லை ஆகையாலும் கோகிலாம்பாள் சிறிது நேரத்திற்கு முன் தனிமையில் வந்து ஆகாரம் கொடுத்து உபசரித்து விட்டு போனாள் ஆகையாலும் கோகிலாம்பாளது நினைவே அம்மாளுக்கு உண்டாயிற்று கற்பகவல்லி அம்மாளை நோக்கி மகா யோகிய ஸ்திரீ போல இந்த பங்களாவில் எல்லோருக்கும் சரிசமானமாக வந்து உட்கார்ந்து கொண்டு எல்லோருக்கும் தலைக்குனிவையும் அவமானத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறாள் இப்படி செய்த உன்னுடைய தலையை சிரைத்து சாணியை கரைத்து ஊற்றி துடப்பக்கட்டை பிரயோகம் செய்து கழுதை மேல் ஏற்றி வைத்து மேளம் பாண்டு வான வேடிக்கைகளோடு ஊர்வலமாக கொண்டு போய் உன்னை உயிரோடு சுடுகாட்டில் வைத்து கொளுத்த வேண்டும் அப்படி செய்யாமல் வெறும் வார்த்தையாக உன்னோடு பேசினால் அது மரியாதையாகாதுதான் எங்களுடைய பங்களாவில் குப்பைக்காரி வேலை செய்யும் யோகியதை உனக்கு இல்லை அப்படிப்பட்ட பெரிய மனுஷியான உன்னோடு பேசுவதற்கு கூட எனக்கு இஷ்டமில்லை ஆகையால் நான் ஒரே ஒரு வார்த்தை உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நாளைக்கு பொழுது விடுவதற்குள் நீ இந்த பங்களாவை விட்டு வெளியில் போய்விட வேண்டியது பொழுது விடிந்த பிறகும் நீ இங்கே இருப்பாயானால் நான் மேலே சொன்ன மரியாதைகள் எல்லாம் உனக்கு கட்டாயம் நடந்தே தீரும் நான் ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன் என்று நினைத்து நீ அசட்டையாக இருந்தால் அதனால் வருவதை நீ அனுபவிப்பது தவறாது தெரிகிறதா என்று முறுக்காகவும் கடுகடுப்பாகவும் கண்டிப்பாகவும் கூறிவிட்டு அவளை பார்த்து பயங்கரமாக ஒரு விழிவிழித்து நர நரவென்று பல்லை கடித்துவிட்டு ஒரே விரைப்பாக நிமிர்ந்து நின்றபடியே நடந்து அந்த புறத்தை விட்டு வெளியில் போய்விட்டாள் அந்த இரவு கழிய மறுநாள் காலை நேரம் வந்து சேர்ந்தது இரவு முழுவதும் இமைகளை மூடாமல் படுக்கையில் தத்தளித்து துவண்டு கிடந்த கோக்கிலாம்பாள் அதிகாலையில் எழுந்து தனது காலை கடன்களை முடித்துக்கொண்டு தனது தாய் சயனித்திருந்த இடத்துக்குப் போய் அவளையும் அழைத்து கொண்டு கற்பகவல்லியம்மாளை பார்க்கும் பொருட்டு முதல் நாள் அவளை படுக்க வைத்திருந்த அந்த புறத்திற்குள் நுழைந்து பார்க்க கட்டில் வெற்றி கட்டிலாக இருந்தது கற்பகவல்லியம்மாள் அந்த விடுதிக்குள் காணப்படவில்லை ஒரு கால் தனது காலை கடன்களை முடித்துக் கொள்ளும் பொருட்டு அந்த அம்மாள் வெளியில் போயிருக்கலாம் என்று சந்தேகித்தவர்களாய் அவர்கள் இருவரும் அவ்விடத்திலேயே இருந்து அவளது வருகையை எதிர்பார்க்க நினைத்து ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டனர் பூஞ்சோலை அம்மாள் அந்த இடத்தில் ஒரு மேஜைக் கருகில் போடப்பட்டிருந்த நாற்காலியிலேயேதான் எப்போதும் உட்காருவது வழக்கம் அந்த மேஜையில் காகிதம் மை இறகு முதலிய எழுது கருவிகளும் புஸ்தகங்களும் நிறைந்திருந்தன அந்த நாற்காலியிலேயே பூஞ்சோலை அம்மாள் தனது வழக்கப்படி உட்கார்ந்து தற்செயலாக பக்கம் திரும்பி பார்க்க அதன் மேல் ஒரு கடிதம் எழுதி மடித்து வைக்கப்பட்டிருந்தது அது முதல் நாள் இரவில் அவ்விடத்தில் இல்லாமல் புதிதாக இருந்தமையால் அது யாருக்கு யாரால் எழுதப்பட்டது என்ற விவரங்களை அறிய ஆவல் கொண்டவளால் அம்மாள் தனது கவனத்தை செலுத்தி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த மேல் விலாசத்தை படிக்கலானாள் மகா ஸ்ரீ பூஞ்சோலை அம்மாள் அவர்கள் சமூகத்திற்கு என்று எழுத்துக்கள் மேல் விலாசத்தில் காணப்பட்டன அதைக் கண்டு மிகுந்த கலக்கமும் வியப்பும் அடைந்த பூஞ்சோளையம்மாள் இந்த கடிதம் ஏது என்று கூறிய வண்ணம் ஆவலாக அதை எடுத்து தொடங்கினாள் அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது கணம் தாங்கிய பூஞ்சோலை அம்மாள் அவர்களுக்கு கற்பகவல்லி அம்மாள் வணக்கமாக எழுதி கொள்வது இன்றைய தினம் காலையில் என் மகனாலும் அதன் பிறகு என்னாலும் தங்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் நேர்ந்த துயரமும் அவமானமும் அளவில் அடங்கக்கூடியவையல்ல அப்படியிருந்தும் எங்கள் இடத்தில் கொண்ட கரை கடந்த வாட்சல் எத்தினாலும் மதிப்பினாலும் தாங்களும் தங்களுடைய மூத்த குழந்தையான விலையில்லா மாணிக்கமும் அவைகளை பாராட்டாமல் கடைசி வரையில் எங்களை மரியாதையாக நடத்தினீர்கள் என் மகனை விடுவிப்பதற்கு தேவையான பிரயத்தனங்களையெல்லாம் செய்து பையன் திரும்பி வந்தவுடன் இந்த கல்யாணத்தையும் முடிப்பதாக உறுதி சொல்வதைக் கேட்டு நான் மட்டற்ற ஆனந்தமடைந்தேன் ஆனால் தங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தை இருக்கிறது இவ்வளவு தூரம் பங்கப்பட்டவர்களான எங்களை தாங்கள் சேர்த்துக் கொண்டிருப்பதனால் சவுந்தரவல்லியின் கல்யாணத்துக்கு இடையூறு நேரும் என்பது நிச்சயம் அதுவும் தவிர அந்த துருக்கனால் எனக்கு நேரிட்ட அவமானத்தை என் மகன் கேள்வி உருவானானால் அவன் உடனே தன்னுடைய உயிரை கொள்வது நிச்சயம் அதோடு இவ்வளவு பெருத்த அவமானம் நேர்ந்த பிறகு உயிர் வைத்துக்கொண்டு மற்ற மனிதருடைய முகத்தில் விழிப்பதற்கு எனக்கே அவமானமாக இருக்கிறது ஆகையால் இத்தனை துன்பங்களுக்கும் மருந்தாக நான் என்னுடைய உயிரையே விட்டுவிட தீர்மானித்து இன்றைய இரவு பதினோரு மணிக்கு இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு விட்டேன் எவரும் என்னுடைய பிணத்தையும் கண்டுபிடிக்க முடியாதபடி நான் இந்த ராத்திரிக்குள் சமுதிரத்தில் விழுந்து உயிரை விட்டு விடுவது நிச்சயம் நீங்கள் என்னை அனாவசியமாக எவ்விடத்திலும் தேடி வீண் பிரயாசப்பட வேண்டாம் நீங்கள் எங்கள் விஷயத்தில் செய்த உபசரணைகளையும் காட்டிய அன்பையும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன் மாசில்லா மணியான சௌபாகியவதி கோக்கிலாம்பாளை நான் இந்த ஜென்மத்தில் மருமகளாக அடையும் பாக்கியதை அனுபவிக்காவிட்டாலும் அடுத்த ஜென்மத்திலாவது அதற்கு ஈசன் அருள் உண்டாக வேண்டும் என்று ஒரே பிரார்த்தனையோடு நான் இறக்கப் போகிறேன் அதற்கு ஈசன் அருள் உண்டாகும் என்று பூரணமாக நம்பியிருக்கிறேன் எனக்கு கடைசி உதவியாக நான் தங்களிடத்தில் ஒரு மனு செய்து கொள்கிறேன் நாளைய தினம் இந்த கடிதத்தை யாரிடத்திலாவது கொடுத்து என் மகனுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அது சாத்தியப்படாவிட்டால் இந்த கடிதத்தின் விஷயமாவது அவனுக்கு எட்டும்படி செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கடைசி வேண்டுகோள் தங்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் ஈசன் அருளால் தீர்க்க ஆயுசும் சர்வாபீஷ்டமும் பரிபூரணமாக ஏற்பட வேண்டும் இங்கனம் தங்களை என்றும் மறவாத கற்பகவல்லியம்மாள் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை பூஞ்சோலை அம்மாள் படிக்கும்போதே கோக்கிலாம்பாளது கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக பொங்கி வழிந்தது அடிக்கடி அழுகையும் துக்கமும் நெஞ்சை அடைத்து கிளம்பின அவர்கள் இருவரது தேகங்களும் பதறின இருவரும் ஒருவரோடு ஒருவர் என்ன பேசுவது என்பதை அறியாமல் கதி கலங்கி அளவு கடந்த துயரம் அடைந்து தீயிலிட்ட வெண்ணெய் போல இழகி உருகி ஓய்ந்திருந்தனர் அந்த சமயத்தில் ஒரு வேலைக்காரி அம்மா அம்மா என்று வாசலிலிருந்து கூப்பிட்ட குரலை கேட்டு திடுக்கிட்ட போஞ்சோலை அம்மாள் யாரது வா இப்படி என்று மறுமொழி கூற உடனே வேலைக்காரி உள்ளே வந்து எஜமானே வாசலில் யாரோ ஒரு மனிதன் வந்திருக்கிறான் அவன் இந்த கடிதத்தை மூத்த குழந்தை இடத்தில் கொடுக்க சொன்னான் என்று கூறிய வண்ணம் ஒரு கடிதத்தை நீட்டினாள் அது கற்பகவல்லி அம்மாள் எழுதப்பட்டதாக இருக்குமோ என்றும் அந்த அம்மாள் ஒரு கால் தனது தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு எங்கேயாவது உயிரோடு இருக்கக்கூடாதா என்றும் அவர்களது மனம் உடனே நினைத்தது பூஞ்சோலை அம்மாள் அந்த வேலைக்காரியை வெளியில் போயிருக்கும்படி அனுப்பிவிட்டு அந்த கடிதத்தின் மேல் விலாசத்தை பார்த்து குழந்தாய் இது உனக்கல்லவா எழுதப்பட்டிருக்கிறது நீயே பிரித்துப்படி என்று கூறிய வண்ணம் கோக்கிலாம்பாள் இடத்தில் கொடுத்தாள் அவள் அதை வாங்கி பிரித்து வாய்க்குள்ளாகவே படிக்கலானாள் அந்த ஒரு நிமிஷமும் அவர்களது மனத்திற்கு ஒரு யுகமாக தோன்றியது கோக்கிலாம்பாள் கட்டுக்கடங்காத தனது ஆவலில் வெகு சீக்கிரமாக அந்த கடிதத்தை படித்துவிட்டு அதை தனது தாயிடம் நீட்டி இதை நீங்களும் படிக்கலாம் இதில் வித்தியாசம் ஒன்றுமில்லை என்று கூற உடனே பூஞ்சோலையம்மாள் ஆவலோடு அதை வாங்கி படிக்கலானாள் அவ்வாறு படித்த பிறகு அவர்கள் இருவரும் சிறிது நேரம் மெளனமாகவே இருந்து ஏதோ சிந்தனை செய்தனர் உடனே பூஞ்சோலையம்மாள் குழந்தாய் இதற்கு என்ன யோசனை சொல்கிறாய் என்று கேட்க கோகிலாம்பாள் நிறமும் பணிவாகவும் பரிதாபகரமாகவும் பேசத் தொடங்கினாள் சரி நம்முடைய பெட்டி வண்டியை தயார்படுத்த சொல்லுங்கள் நான் போய்விட்டு சீக்கிரமாக வந்துவிடுகிறேன் அப்படியே அவருடைய தாயின் கடிதத்தையும் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றாள் அதைக் கேட்ட பூஞ்சோலையம்மாள் கண்ணு நீ போய் வக்கீல் அமர்த்தும் விஷயமாகவும் இந்த கேஸை நடத்தும் விஷயமாகவும் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இதை பற்றி பயப்படாமல் தைரியமாக இருக்கும்படி சொல்லிவிட்டு வந்துவிடு இந்த கடிதத்தை இப்போது கொடுப்பது பிசகு ஏற்கனவே விசனத்தில் ஆழ்ந்திருக்கும் மனிதர் இதை பார்த்தால் ஒருவேளை தம்முடைய உயிருக்கே ஆபத்தை கொண்டாலும் கொள்வார் அவர் விடுபட்டு வந்த பிறகு நாம் இதை காட்டுவோம் அதற்குள் நம் ஆட்களை விட்டு அந்த அம்மாளை தேடி பார்க்க சொல்வோம் ஒருவேளை தெய்வ செயலாக அந்த அம்மாள் உயிரோடு இருந்தால் அது அனுகூலமாகிவிடும் அவரையும் நாம் அனாவசியமான துயரத்தில் ஆழ்த்தவில்லை என்றாவது அல்லவா என்றாள் அது சரியான யோசனை என்று கோக்கிலாம்பாள் ஒப்புக்கொள்ள உடனே அம்மாள் கற்பகவல்லி அம்மாளது கடிதத்தை ஒரு பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியில் போய் தனது ஆட்களை எல்லாம் அழைத்து கடற்கரையிலும் மற்ற இடங்களிலும் போய் கற்பகவல்லி கற்பகவல்லியம்மாளை தேடும்படி அனுப்பிவிட்டு ஒரு பெட்டி வண்டிக்கு குதிரையை பூட்ட செய்து ஆயத்தமாக வைத்துவிட்டு உள்ளே வந்தாள் அதற்குள் கோகிலாம்பாள் தன்னை நன்றாக அலங்கரித்துக்கொண்டு கண்ணபிரானுக்கு கொடுப்பதற்காக ஏராளமான பழவகைகளையும் பக்ஷணப் பலகாரங்களையும் எடுத்து பெருத்த மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு புறப்பட்டு வெளியில் வந்து வண்டிக்குள் ஏறிக்கொண்டாள் கண்ணபிரானிடமிருந்து கடிதம் கொண்டு வந்த கோவிந்தசாமியும் வண்டிக்காரன் ஒருவனும் முன்பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள வண்டி புறப்பட்டது வண்டியின் கதவுகள் ஜன்னல்கள் முதலியவை நன்றாக மூடப்பட்டிருந்தமையால் உட்புறத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது வெளியில் தெரியாதிருந்தது ஆனால் கோகிலாம்பாள் மாத்திரம் இடுக்குகளால் வெளியில் பார்த்துக்கொண்டே சென்றாள் புரசை பாக்கத்திலிருந்து புறப்பட்ட வண்டி டிராம் வண்டியின் பாதையின் வழியாகவே சென்று கவுனி அண்டை போயிற்று அப்போது அவ்விடத்தில் ஆயத்தமாக நின்ற போலீஸ் ஜவான் ஒருவன் பெருத்த கூக்குரல் செய்து கொண்டு முன்னால் ஓடிவந்து வழிமறித்து குதிரையின் முகவாயை பிடித்துக்கொண்டு வண்டிக்காரனை தாறுமாறாக வைத்தான் வண்டியை இடது பக்கமாக ஓட்டாமல் ஏன் வலது பக்கமாக ஓட்டினாய் ஓட்டு வண்டியை ஸ்டேஷனுக்கு இந்த வண்டியை சார்ஜ் செய்கிறேன் என்று கூறி பிடித்து இழுக்க உடனே கோவிந்தசாமி அவனை பார்த்து கெஞ்சி ஐயா ஐயா என்னவோ தெரியாமல் ஓட்டிவிட்டான் கிடக்கிறது விட்டுவிடு உனக்கு ஏதாவது நாஸ்தா செலவுக்கு கொடுக்க சொல்கிறேன் உள்ளே பெரிய மனிதர் வீட்டு பெண் பிள்ளை ஏற்கிறார்கள் அவர்கள் அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டும் ஒரு நிமிஷம் வண்டி இங்கே நின்றாலும் நாங்கள் போகும் காரியம் கெட்டுப்போகும் போகும் வேலை ஆகாது உபயோகம் இல்லாமல் திரும்பும்படியாக இருக்கும் விடப்பா உனக்கு புண்ணியமாய் போகட்டும் என்று கூறி நயந்து மன்றாடினான் அதற்கு அந்த ஜவான் உள்ளே இருக்கிறது யார் வீட்டு மனிதரப்பா என்றான் கோவிந்தசாமி துபாஷ் ராஜரத்தின முதலியார் வீட்டு அம்மாள் என்றான் அதைக் கேட்ட ஜவான் அப்படியானால் இந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இரு நான் இந்த வண்டிக்காரனை இதோ பக்கத்தில் இருக்கும் ஸ்டேஷனுக்கு அழைத்து கொண்டு போய் இவனுடைய பெயரை பதிந்து கொண்டு பின்னால் அனுப்புகிறேன் யாராக இருந்தாலும் நான் விடக்கூடாது இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நாய் இதை நான் சும்மாவிட்டால் அவன் என்னை தொலைத்து விடுவான் என்றான் அதை கேட்ட கோவிந்தசாமி தனது பக்கத்தில் இருந்த வண்டிக்காரனை பார்த்து ஆமாம்பா அதுதான் நல்ல யோசனை நீ இறங்கிப் போய் பெயரை பதிய வைத்துவிட்டு வா நான் ஓட்டிக்கொண்டு மெல்ல போகிறேன் உனக்கு கொஞ்சம் நேரமானாலும் நீ தங்கசாலை தெரு இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் நம்பர் வீட்டுக்கு வந்து சேர் அங்கேதான் நாங்கள் போகிறோம் என்று நயமாகக் கூற உடனே அந்த வண்டிக்காரன் கீழே இறங்கினான் ஜவான் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு இருந்த ஸ்டேஷனுக்குள் போய்விட்டான் கோவிந்தசாமி பெட்டி வண்டியை ஓட்டிக்கொண்டு அந்த பாட்டையின் வழியாக போய் தங்கசாலை தெருவை அடைந்து அந்த தெருவோடு நெடுந்தூரம் போய் அதற்கப்பால் இருந்த வேறொரு மறைவான தெருவிற்குள் நுழைந்து அங்கே காணப்பட்ட ஒரு பெருத்த மாளிகையின் வாசலில் வண்டியைக் கொண்டு போய் நிறுத்தினான் அந்த மாளிகை ஒரு பங்களாவைப் போல நாற்புறங்களிலும் மதிலினால் சுழப்பட்டதாகவும் உட்புறத்தில் உடையதாகவும் இருந்தது அதன் வாசலில் இரண்டு போலீஸ்காரர்கள் பராக் கொடுத்துக் கொண்டு வந்தனர் கோவிந்தசாமி வண்டியை விட்டு கீழே இறங்கி பக்கத்தில் வந்து கதவை திறந்துவிட்டு வணக்கமாக ஒதுங்கி நின்று அம்மா இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் இறங்குங்கள் பலகார மூட்டையை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் நானும் முதலியார் ஜாதிதான் என்றான் அதைக் கேட்ட கோக்கிலாம்பாள் வாசலில் இரண்டு ஜவான்கள் நின்றதைக் கண்டு அது போலீஸ் ஸ்டேஷன் என்று நம்பி வண்டியை விட்டு கீழே இறங்கினாள் கோவிந்தசாமி தென்பண்ட மூட்டையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கூறி அந்த வடிவழகியையும் அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றான் கோக்கிலாம்பாள் கற்பகவல்லி அம்மாள் இறந்து போயிருப்பாளோ என்ற கவலையிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தி உலகத்தையே மறந்தபடி நடந்தாள் ஆதலால் உள்ளே இருந்த வஸ்துக்களையாவது எந்தெந்த இடத்தின் வழியாக போனார்கள் என்பதையாவது உணராமலிருக்க அவளது தேகம் மாத்திரம் தானாகவே சென்றது கோவிந்தசாமி அவளை மேன்மாடப் படிகளின் வழியாக முதலாவது உப்பரிகைக்கு அழைத்துப் போய் அங்கே இருந்து ஏறிய படிகளின் வழியாக இரண்டாவது உப்பரிகைக்கு நடத்தி அதற்குள் நுழைந்தான் அந்த இடத்தில் பல அழகிய அறைகளும் கூடங்களும் இருந்தன அவைகளிலெல்லாம் நடுமத்தியிலிருந்த ஒரு அறையைக் காட்டி அதற்குள் முதலியார் இருக்கிறார் உள்ளே போய் பேசுங்கள் இந்த மூட்டையையும் இனி நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கள் என்று கூறிய வண்ணம் சிற்றுண்டி மூட்டையை மரியாதையாக கீழே வைத்தான் அதை எடுத்துக்கொண்ட அந்த பெண் பேதை தனது ஆருயிர் மணாளனை காண வேண்டும் என்னும் ஆவலில் எவ்வித சந்தேகமும் கொள்ளாதவளாய் அந்த அறைக்குள் நுழைய அதற்கப்பால் ஒரு வாசலும் ஒரு அறையும் இருந்தன கோகிலாம்பாள் முதல் அறையை கடந்து அடுத்த அறைக்குள் நுழைந்தவுடனே கோவிந்தசாமி முதல் அறையின் கதவை மெதுவாக மூடி வெளியில் தாழிட்டு விட்டான் நமது பெண்மணியான கோகிலாம்பாள் இரண்டாவது அறைக்குள் நுழைய அது சிறைசாலை போல காணப்படாமல் மகா அற்புதமாக சிங்காரிக்கப்பட்டிருந்த ஒரு சோபன அறை போல காணப்பட்டது அவ்விடத்தில் ரோஜா ஜாதி மல்லிகை முதலியவை கூடை கூடையாக பரப்பப்பட்டிருந்த ஒரு சொகுசான வில் கட்டிலின் மேல் உட்கார்ந்திருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாராங்குசம் பிள்ளை கோக்கிலாம்பாளைக் கண்டவுடனே கட்டுக்கடங்கா மோகாவேசம் கொண்டு கட்டிலை விட்டு இறங்கி அடி வாடி என் கண்ணே உனக்காக நான் எவ்வளவு நாழிகையாக காத்திருக்கிறேன் என் தங்கமே வா இந்த கட்டிலுக்கு என்று கூறிய வண்ணம் புன்னகை செய்த முகத்தோடு ஓடி வந்து கோக்கிலாம்பாளை ஆசையோடு கட்டி தூக்க முயன்றார் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி